வெல்கம் டு டிஎன்டா சொல்றது. 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான இன்னைக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்ச 11th தமிழுக்கான ஆன்சர் கீ பார்த்தலாம். அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் அப்டேட் பண்ணுவேன். மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுபோக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடந்து முடிஞ்ச இதுக்கு முன்னால் நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் மிட்டம் 2022-23 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த வருஷம் நடந்து முடிந்த கொஸ்டின் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத ஒன்வெடுக்கான ஆன்சர் அடிமோனை கேட்டிருக்காங்க. கபாடபுரம் காலத்தால், பாயிரம் இல்லது பணுவல்லன்றே, மண்ணுக்கு வளம் சேர்ப்பன இவை மூன்றும், மதிப்பு கூட்டுப் பொருள்கள்ங்கிறது சரி, அதனால் ஆ மட்டும் சரிங்கிறத தெரிஞ்சிருக்கிறோம். வான் பொய்த்தது என்ற சொல் மழை பெய்யவில்லைங்கிறது பொருள். தீட்டி தீட்டி என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆறாவது அடுக்கு தொடர் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். பேச்சு மொழி கவிதை மொழி இந்திரன், ஆறாம் திணை முத்துலிங்கம், யானை டாக்டர் ஜெயமோகன், ஏதிலை குருவிகள் அழகிய பிரிவன். அப்போ 3-4-2-1 இங்கே ஆப்ஷன் 4வது ஆப்ஷனாக இருக்குது. முத்துலிங்கம் குறிப்பிடும் ஆறாம் திணை கேட்டிருக்காங்க. பனியும் பனி சார்ந்த நிலமும், பெயரையும் வினையையும் சார்ந்தே வரும் சொற்கள், இணை சொற்களும் உரி சொற்களும், உடன்படுமைகள் என்பன ஈ இவ்வு, இகர ஈகார ஐவழி எவ்வும், ஏனைய உயிர் வழி ஒவ்வும் அப்படின்படிய விதிகள் படிப்போம் இல்லையா, ஈ இவ்வு இது ரெண்டும். அடுத்து 2 மார்க் கொஸ்டின், இனமொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வை, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை. ஏதிலி குருவிகள் எங்கோ போயின என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. வாழ்விடம் இல்லாத குருவிகள் புலம்பெயர்ந்தனங்கிறது பொருள். அலர்ந்து என்பதன் பகுபத ஒரு பிளக்கணம் கேட்டிருக்காங்க. பேச்சு மொழியை எழுத்து மொழியையும் எவ்வாறு நீங்கள் பேச்சு மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், கவிதை குறித்து இந்திரன் கருத்தியாது, தொழு உரம் என்றால் என்ன. அடுத்து 2 மார்க் கொஸ்டின், மொழித்திறன் பயிற்சியில் பேஜ் நம்பர் 24 இருக்கக்கூடிய கடைசி மொழித்திறன் பயிற்சியும், பேஜ் நம்பர் 54 இருக்கக்கூடிய மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, குறை குறை கேட்டிருக்காங்க. அடுத்து புணர்ச்சி விதியில் புலனறிவு, புலன்கூட்டல் அறிவு, உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்புங்கிற ஒரு விதி மட்டும் வரும். கருங்கடல், கருமை கூட்டல் கடல், ஈறுபோதல்ங்கிற ஒரு விதியும், முன்னின்ற மெய்த்தெறிதல் அப்படிங்கிற ரெண்டு விதிகள் வரும். அடுத்து 4 மார்க் கொஸ்டினில் வெள்ளுவரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று எவற்றை குறிப்பிடுகிறார். ஐங்குறுநூறு முல்லைத்தினுடைய முதல் கருப்பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. நேரடி மொழி என்பதை இன்னும் பாடப்பதி வழி விளக்குங்கிற கிரியேட்டிவ் கொஸ்டின் புக்குக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க. வேதிக்கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, புக் பேக் புரியுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் மொழித்திறன் பயிற்சியில் பாடு என்ற வேர்ச்சொல்லை வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையால் அணையம் பெயர்கள். வினைமுற்றுன்னு சொல்லும்போது பாடினான் அப்படின்னு வினைமுற்று எழுதணும். அந்த பாடினான்ங்கிறத வச்சு ஒரு தொடர். வினையச்சம் அப்படின்னம்னா பாடி அப்படிங்கிறது, பெயரச்சம்னா பாடிய, வினையால் அணையும் பெயர் பாடியவர் அப்படின்னு சொல்லி 4 தொடர்கள் வந்து நீங்கள் உருவாக்கணும். அடுத்து தமிழாக்கம் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழாக்கமும், அடுத்து மொழித்திறன் பயிற்சியை பொறுத்தவரைக்கும் கலைச்சொல் தருக அப்படிங்கிறதுல இயல் 2 இருக்கக்கூடியது கொடுத்துருக்காங்க. தூக்கணாங்குருவி இது பார்த்தாலே தெரியும். அடுத்து 6 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம், திருமலை முருகன் பள்ளு. 4 மார்க் கொஸ்டின்லேயே உங்களுக்கு தமிழ்நாட்டின் மாநில மரம் பற்றி சுருகுறிப்பு அப்படிங்கிறதும், 5 விவசாய மந்திரங்கள் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அடுத்து துணைப்பாட கதையில் யானை டாக்டர், மனப்பாட பாடல் சிறையிலிருந்து பிரிந்த இரவு ஒன்று, காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது அப்படிங்கிறது. இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இதில் இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் இருக்கு இல்லையா புக்குக்குலேருந்து கேட்ட கொஸ்டின் இது எல்லாத்தையுமே ஓரளவு தெளிவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. தேங்க்யூ.